சைஸ் உங்களை அனுப்பிட்டு வர வைக்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் பொறுத்தளவுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப் சொல்கிறேன் கரெக்டாக ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடக்கும் சார் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ லிங்கும் கொடுக்குறேன் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க ஸோ ஃபோன் காலும் வந்துக்கிட்டு இருக்கல அதனால் அஞ்சு ஸ்டெப் சொல்கிறேன் இந்த அஞ்சு ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் ஆன்லைன் கிளாஸ் வந்து க்ளியராக இருக்கும் அஞ்சு ஸ்டெப் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் எடுத்துனேன் உங்களுக்கு ஒரு வீடியோ நீங்கள் ஒரு கிளாஸ் கேட்டு வரீங்க உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் நான் வீடியோ வீடியோ கொடுக்கணும் டெஸ்ட் கொடுக்கணும் வீடியோ டெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் பிடிஎஃபாக கொடுக்கணும் ரைட்டாக இதுதான் மூணு பேசிக் இந்த மெட்டீரியல் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது ரைட்டாக முக்கியமான பிடிஎஃப் கேட்டால் எந்தெந்த ஏரியா சிலபஸ் அதுக்கான பிளானிங் ஷெடியூல் நம்ம எப்படி படிக்க போகிறோம் ஷெடியூலு சிலபஸ் பேஸ் பண்ணி முக்கியமான எந்தெந்த இது படிக்கணும் படிக்கக்கூடாது எந்த எந்த புக்கெல்லாம் நம்ம கையில் இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்தா தான் ஆன்லைன் கிளாஸ் இதுக்கு தான் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அங்கே இருந்தாலும் இங்கேருந்து எல்லாமே கொடுத்துறணும் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்னென்னா ஃபஸ்ட்டு தானே ப்ளா ஷெடியூல் கொடுத்துருவோம் பிளானிங் ஷெடியூல் இந்த இந்த மாதம் இது படிக்க போகிறோம் இந்த வாரம் இது படிக்க போகிறோம் இது மிக்சிங் ஷெட்யூல் எப்படின்னா இப்போ உதாரணமாக அஞ்சு நாள் திங்கள் டு ஞாயிறு வரைக்கும் இருக்குல்ல நீங்கள் திங்கள் டு ஞாயிறு அப்படிங்கிறது பார்ட் டைம் நான் ஃபுல் டைம் ரெண்டாக பிரிச்சிருவேன் ஷெட்யூல் வெள்ளிக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுற அதை பார்த்தா நல்லா புரியும் உங்களுக்கு பார்ட் டைம் ஃபுல் டைம் பிரிக்கிறேன்னா இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணமாக இல்லை பார்ட் டைம் இருக்கிறவங்க கூட வச்சுக்கலாம் பார்ட் டைம்னா இப்போ ஏழு நாள் இருக்குதுன்னா பார்ட் டைம்காரவங்களுக்கு மட்டும் சேட்டர்டே சண்டே டெஸ்ட் நடக்கும் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட் நடக்கிற மாதிரி பிளானிங் டெய்லியும் அதாவது டூ டேஸ்க்கு வரும் டைம் ஒரு நாள் டெய்லி என்ன சார் படிக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி என்ன படிக்கணும்னா நைன்த்து நியூ புக்கில் கான்ஸ்டியூஷனில் மூணு பாடம் நாலு பாடம் இருக்கும் அந்த மூணு நாலு பாடத்தை தலைப்பு அடிச்சிருப்போம் தலைப்பு அந்த பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு தமிழில் ஒரு இயல் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் உங்களுக்கு வந்து மேக்ஸில் இந்த சாப்டர் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம் தொகுத்து ஒரு வாரம் ஸோ அது படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிளானில் வந்து கலந்து கலந்து வரும் கழிச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு எல்லாமே ஷெட்யூல் முடிகிற மாதிரி அதான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பிளானிங் ஷெடியூல் தான் ரொம்ப முக்கியம் ஆன்லைன் கிளாஸ் பொறுத்தளவு வந்த பின்னாடி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் ஓஎம்ஆர்லேயும் அட்டன் பண்ணலாம் ஒஎம்ஆர் சீட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காப்பி கொடுப்போம் ஓஎம்ஆர் சீட்டு அது குரூப்லேயே கொடுத்துருவோம் பிடிஎஃபை கொடுத்துருவோம் அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி நிறையா வச்சுக்கணும் கொஸ்டின் பேப்பர் இப்போ நூறு கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் இருக்கிறத கொடுத்தேன்னா நீங்கள் அந்த ஓஎம்ஆரில் அட்டன் பண்ணிடுவீங்க ஓஎம்ஆரில் அட்டன் பண்ணிவிட்டு அது வேல்யூ நீங்களே தான் பண்ணணும் நீங்களே வேல்யூ பண்ணிவிட்டு மார்க்கை மட்டும் நாங்கள் ஒரு லிங்க் கொடுப்போம் குரூப்பில் ஒரு லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க்கில் நீங்கள் மார்க்கை என்ட்ரி பண்ணிவிடணும் எங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக அது முதல் ரேங்க் லிஸ்ட் சிஸ்டம் பண்ணோம் ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுத்தோம் அதோட ரேங்க் லிஸ்ட் சிஸ்டம் பண்ணல ரேங்க் லிஸ்ட் கொடுக்கல அது நிறையா பார்ஷாலிட்டி உருவாக்குது மா மாணவர்களுக்கு அப்படி இப்படிங்கிறனால ரேங்க் லிஸ்ட் சிஸ்டம் மட்டும் கேன்சல் பண்ணிருக்கோம் ஆனால் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுறது எங்களுக்கான ரெஃபரன்ஸ்க்கு தான் நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ இதுதான் ஓஎம்ஆர் இல்லை சார் நான் டைம் இல்லை ஓஎம்ஆர்லாம் அந்த பேப்பரில் அட்டன் பண்ணலாம் முடியாது எனக்கு ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணுற மாதிரி ஒன்றுனா அதுக்கு டிரைவ் லிங்க்கு உங்களுக்கு அழகாக கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதில் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் க்ளியராக ரைட்டாக டெஸ்ட் அப்படிங்கிறது இப்படி தான் அட்டன் பண்ண போகிறீங்க ஓஎம்ஆர் ஆர் ஆன்லைன் அதை அட்டென்ட் பண்ணணுன்னு நீங்கள் சப்மிட் பண்ணணும் உடனே ஆன்சர் அதுவே காமிச்சிடும் எவ்வளோ மார்க்குன்னு காமிச்சிடும் நீங்கள் உங்களை திருத்திக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்லைன் கிளாஸுனால் நிறைய போட்டுக்கிட்டு நம்ம மண்டை பிச்சிரும் அப்படி இப்படின்ட்டு ஒரு சில மாதிரிலாம் இருக்கும் அது இந்த இதில் அப்படி இருக்காது ஆன்லைன் கிளாஸ்னால ரூல் படி இந்த டைமுக்கு இது வரும் இந்த நாள் இது நடக்கும் அப்படிங்கிறது ஷெடியூல் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ எல்லாம் நிறையா குரூப்பில் இருப்பீங்க ஆயிரம் குரூப்பில் இருப்பீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துட்டால் இந்த ஒரு குரூப்பில் தான் இருக்கணும் தென் நீங்கள் எங்கேயாவது ரொம்ப முக்கியமான குரூப்பில் ஒன்று ரெண்டு இருக்கலாம் ரைட்டாக டெஸ்ட்டு என்ன ஷெடியூலு இன்றைக்கி என்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறத வேறு எவ்வளோ பெரிய சிந்தனைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் மட்டும் கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி என்ன படிக்கணும் நாளைக்கு என்ன டெஸ்ட்டு நேரடியாக இருந்தால் என்ன இல்லை தூரமாக இருந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும் இதுதான் ஆன்லைன் கிளாஸுங்கிற விஷயம் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கிளாஸ் கெட்டு போயிடும் புரியுது அவங்களுக்கு ஒரு நோக்கம்னா அந்த பாதை தெளிவா இருக்கணும் அது ஆன்லைனோ ஆஃப்லைனோ அது தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவாக இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் ரைட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்கா இருக்கட்டும் கிளியராக நடத்தி உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் மட்டும் இருக்குது அது போக இன்னும் நியூ புக்குங்கிறனால நிறைய வீடியோஸ் இன்னும் புது புது வீடியோக்கள் எல்லாமே கொடுத்து கிளியராக நடத்திடுவோம் நடத்தும் போது அதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் ஆட்ற மாட்டாலும் சரி இல்லை டெஸ்ட் ஆட்ரம் அந்த வீடியோ பார்த்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளியரன்ஸ் ஐடியா கிடைக்கும் வீடியோ எப்படி கொடுப்போம்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் வீடியோ குரூப்பில் இருக்கீங்க லிங்க் கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்குற மாதிரி வரும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உங்களுக்கு வராது அதில் ரைட்டாக உங்களுக்கு எந்த ஒரு தகவல்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ மூலமாக நான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் இது இன்னைக்கு பண்ணணும் இது செய்யணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கம்யூனிகேஷன் தகவல்னா பொழுதுன்றைக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் வாட்ஸ்அப்பில் ஆடியோவில் வருவேன் பொழுதன்னைக்கு எதாவது நான் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் எதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பீங்களா அப்போலாம் இருக்கக்கூடாது ஸோ நான் ரெகுலர் க்ளாஸில் இருப்பேன் என்னடா காலையில் ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால் காலையில் அண்ட் தான் ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம்னா டக்குன்னு இடையிலேயே நான் கம்யூனிகேஷன் பண்ணிடுவேன் நீங்கள் ஈவினிங் டயத்தில் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு முக்கியமான பிடிஎஃப் எனக்கு கிடைக்கும் கொடுத்துருவேன் ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் படிக்கணும்னா அந்த வாரத்துக்கான ஷெடியூல் படி எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க சண்டே நைட்டே உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை வராது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மொபைலை பார்த்துட்டு ஓஎம்ஆர் சீட்டில் அட்டன் பண்ணுவோம் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க மொபைலை பார்த்து பார்த்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணுறீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மிஸ் ஆகிட்டால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் கடைசியில் எப்படினாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் திரும்ப பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை வராது மொபைல் ஒரு பேப்பர் இவ்வளோ ரெண்டு விஷயம் தான் எந்த இடத்துல இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ஆன்லைனில் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லை நேரடியாக ஒரு ஒரு நூறு கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்கன்னா அதில் நீங்கள் மூணு மார்க் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்போ ஒரு ஆயிரம் கொஸ்டின் அடிச்சு பார்க்குறீங்க முப்பது மார்க் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்போ ஐயாயிரம் கொஸ்டின் அடிக்கிறீங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இதுதான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த நூறு வினாவில் நீங்கள் மூணு கொஸ்டின் அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படியே ஸோ அதனால தான் அந்த டெஸ்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுக்கான விஷயமே உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபாக கொடுப்போம் மெட்டீரியலாக கொடுப்போம்னா பிடிஎஃப்ஃபாக தான் கொடுப்போம் அண்டு மெட்டீரியல் தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கினா வாங்கிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக ஆப் பண்ணி தேவையான சாப்டர்ஸ் இது தான் மேக்ஸ் இதுதான் கான்ஸ்டியூஷன் இதுதான் ஹிஸ்ட்ரி இதுதான் இவ்வளோ தான் படித்தா போதும் அப்படிங்கிறது ஷெடியூல் படி பிடிஎஃபாக ஃப்ளிப் பண்ணியே கொடுத்துருவோம் நீங்கள் அதன்படி படிச்சுக்கலாம் பஸ்ஸில் போகும்போது ஒரு ஹிஸ்ட்ரியை படிச்சிடலாம் ஒரு பாடத்தை திரும்ப ரிட்டன் வரும்போது ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமையில் படிச்சிடலாம் திரும்ப அடுத்த நாள் காலைல போகும்போது அடிப்படை உரிமையை படிச்சிடலாம் அப்படியே சயின்ஸில் ஒரு மூணு பக்கம் கொடுக்குறேன்னு வச்சுக்காங்க முக்கியமான பக்கம் மூணு பக்கத்தை பஸ்ஸில் நேரம் வரும்போது அந்த நேரம் படிச்சிடலாம் ஸோ அதுதான் பிடிஎஃப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இதுதான் ஆன்லைன் க்ளாஸில் பொறுத்தளவுக்கு அஞ்சு ஸ்டெப் எப்பயுமே பார்த்துக்காங்க ஒன்று ஃபஸ்ட்டு பிளானிங் ஷெட்யூல் கொடுத்துருவோம் பிடிஎஃபாக மெட்டீரியல் கொடுத்துடுவோம் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாகவும் இருக்கும் ஆன்லைன்லேயும் கொடுத்துருவோம் வீடியோஸும் கொடுத்துருவோம் குரூப்பில் முக்கியமான ஆடியோஸும் கொடுத்துருவோம் முக்கியமான தகவல்கள் எல்லாமே ஸோ உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் ரிவிஷனுக்கும் அப்டேட் அப்படி கரெக்டாக போய்கிட்டே இருக்கும் எக்ஸாம் டில் டேட் வரைக்கும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஜனவரி எக்ஸாம்ங்கிறாங்களோ அதனால் அது வரைக்கும் ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக இதுதான் ஆன்லைன் கிளாஸை பொறுத்தளவு அளவுக்கு இதுக்கு மேலே இன்னும் ஆன்லைன் கிளாஸ் பற்றினா இன்னும் பிராக்டிக்கலாக தான் நீங்கள் பழகணும் இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன்னா உங்களுக்கு தேவையான நீட் பேஸ்டு நான் சொல்லிட்டேன் இன்னும் ப்ராக்டிக்கலாக தான் நீங்கள் பழகணும் இதுக்கப்புறம் ஏன்னா இப்போ ஓல்டு ஸ்டூடண்ட்டு எல்லாருமே இப்போ சேர்ந்துருக்காங்கன்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ரூவன் அதனால தான் சேர்ந்துருக்காங்க வச்சுருக்காங்க குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணவங்களும் கூட குரூப் டீயே சார் அப்படி கிடையாது சார் சேஃப்னு சொல்லி திரும்ப சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற போது இதுதான் ரூல் இதான் விஷயம் இதான் அஞ்சு ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ணிணா கரெக்டாக இருக்கும் தெளிவாக போயிட்டுருக்கணும் அதுக்கு தான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டிஸ்கிரிப்ஷனில் எல்லோரும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஃபீஸ் வந்து தெளிவாக சொல்லி டூ தௌசண்ட் தான் நீங்கள் கொடுக்குறது ஆனால் கொடுக்குறவை உழைப்பு எவ்வளோ உழைப்புன்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க நான் நிறையா வெப்சைட்டில் பார்ப்பேன் அப்படி இப்படின்லாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய கெப்பாசிட்டி அண்டு குவாலிட்டி அண்ட் ப்ராண்டட் அதை பற்றி பண்ணுவாங்க நமக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு ஃபீஸ் இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் நான் வாங்கியிருக்கேங்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும் அதை வச்சு எவ்வளோ ஸ்டாஃப் போட்டு எப்படி பண்ணணுங்கிறதான் என்னுடைய பணியாக இருக்கும் ஸோ இதுதான் அந்தக்கான விஷயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்காங்க ஏன்னா யூடியூப்பில் ஆன்லைன் பற்றியே பேசிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் என்றைக்கு யூடியூப்பில் முக்கியமானதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குதுல அதனால தான் இது ஒரு தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ ஃபாலோ பண்ணிக்காங்க நல்லதே நினச்சா நல்லா தான் நடக்கும் தேங்க்யூ